வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம வீல் ஆஃப் டைம் எபிசோட் 2 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒயிட் க்ளோக்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இப்போ ஒரு இடத்துல கேம்ப் போட்டு தங்கியிருக்காங்க. அவங்க கேப்டனுக்கு அங்கே வேலை செய்கிற ஒரு பையன் இப்போ சாப்பாடு கொடுக்குறான். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குருவியை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கான். அதை அவன் சாப்பிட போது அவனோட வாய் கிஞ்சி ரத்தம் ஓடுது. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சரியான சைக்கோன ஆப்போசிட்டில் ஒரு லேடியை கட்டி வச்சுருக்கான். அண்ட் ஆல்சோ அவங்களோட உயிரோட எரிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அவங்க கையை வெட்டி அவங்கக்கிட்ட இருக்க மோதிரத்தை இவன் எடுத்து வச்சுருக்கான். அவங்க ஒரு ஆசிட்ரை அந்த மாதிரி மொத்தமாக இவங்கிட்ட 7 மோதிரம் இருக்குது. அப்போ தான் நம்மளுக்கு தெரியவே வருது, இந்த ஒயிட் க்ளோக் குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஆசிட்ரையை பார்த்தாலே பார்த்த இடத்துலேயே போட்டு தள்ளிடுவாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் சுத்தமாக ஒத்து போவாதுன்னு. நெக்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ண மொரேனன் நம்ம ப்ராஃபஸி ஆளுங்களாம் உன்னட்ரோலஸ் மான்ஸ்டர்ஸ் கிட்டது தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க குதிரையில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. ஆனால் கூட பார்த்தீங்கன்னா இந்த மான்ஸ்டர்ஸ் வந்து அவங்கள பின்தொடர்ந்து ரொம்ப நேரமாக வந்துக்கிட்டே இருக்குது. ஃபைனலாக இவங்க நைட் ஆகி ஒரு ரிவர் கிட்ட போய் ரீச் பண்ணுறாங்க. அப்போ தான் மொரேன் மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான், இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் ரிவரை தாண்டாது, ஸோ நம்ம இந்த ரிவரை தாண்டிட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கணும். அந்த ரிவரை தாண்டதுக்கு அங்கே ஒரே ஒரு போட் மட்டும்தான் இருக்குது. மொரேன் போட் ஓட்டுற ஆளுகிட்ட கேட்குறாங்க, இப்போ உன்னால் இந்த போட்டை ஓட்டிகிட்டு எங்களை அந்த கரையில் போய் சேர்க்க முடியுமா? அதுக்கு அந்த பர்சன் சொல்கிறான், என்னோட பையன் வந்தால் தான் இந்த போட்டை ஓட்ட முடியும். மொரேன் நிறைய காசு கொடுத்தோடனே அந்த பர்சன் வந்து மொரேன் நன் இங்கே இருக்கிற மற்ற எல்லாரையும் அந்த போட்டில் ஏற்றிட்டு அந்த சைடு போயிட்டுருக்கான். நடு பாதி ரிவரில் போயிட்டுருக்க போதே மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. அதை பார்த்து அந்த பர்சன் ரொம்பவே ஷாக் ஆகிறான். ஒரு வழியாக இப்போ இவங்க அந்த கரையை போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ அந்த பர்சன் சொல்கிறான், திருப்பி நான் அந்த கரைக்கு போய் ஆகணும், என்னோட பையன் அங்கே இருக்கிறான், அவங்கள கூட்டிகிட்டு வந்தாகணும். அதுக்கு மொரேன் சொல்கிறாங்க, இப்போ நீ அங்கே போனாலும் வேஸ்ட்டு தான், அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே உன்னை போட்டு தள்ளிடும், உன்னோட ஃபேமிலியும் டெஃபினட்டாக போட்டு தள்ளிடும், அவங்கள காப்பாற்றுறதுக்கு இப்போ வேறு எந்த வழியுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த போட்டை இருக்க கயிறை வெட்டுறாங்க. அந்த போட்டு வந்து இப்போ ரிவரில் அவங்க சைடு போயிட்டுருக்கு. மொரேன் வந்து அவங்க மேஜிக் பவரை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ரிவரில் பார்த்தீங்கன்னா ஒரு சுழல் வர வைக்கிறாங்க. அதில் அந்த போட்டை முக்கி அதை அழிச்சிடலான்னு இந்த பர்சன் வந்து என்ன தான் ஆனாலும் நான் என்னோடய ஃபேமிலியை காப்பாற்றுன்னு சொல்லிவிட்டு அந்த ரிவரில் குச்சி அந்த போட்டுக்கிட்ட போகிறான். அந்த சுழலை மாட்டிட்டு அவனை இப்போ செத்துடுறான். அப்போ ட்ரோலஸ் மான்ஸ்டர் கூட்டத்தில் ஒரு மான்ஸ்டர் குதிரையை ரைட் பண்ணிட்டு வருது. எல்லாரும் மொரேன் கிட்ட இது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ மொரேன் சொல்கிறான், இதுதான் ரைட் ஆஃப் ஃபேட்னு, இதுக்கு ஒரு பவர் இருக்குது, இதை யூஸ் பண்ணி ட்ரோலர்ஸை வந்து இதால் கமெண்ட் பண்ண முடியும். ஆனாலும் என்னதான் நடந்தாலும் இப்போ கவலைப்படாதீங்க, அவங்களால இந்த ரிவரை க்ராஸ் பண்ண முடியாது, இது நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும், அதுக்குள்ளே நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலான்னு திருப்பி அவங்க குதிரையை எடுத்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு ரைட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்போ நடுவில் எல்லோரும் ஒரு சின்ன கேம்ப் மாதிரி போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போது ரேண்ட் வந்து எல்லாருக்கிட்டே சொல்கிறான், பார்த்தால அந்த போட்மேனுக்கு இவன் என்ன செஞ்சானே, இதே மாதிரி தான் நம்ம தேவையில்லை நினைக்கும் போது முறை நம்மளை போட்டு தலை கூட தயங்க மாட்டான்னு. அதுக்கு மற்றவங்களாம் சொல்கிறாங்க, நம்மளுக்கு இப்போ வேறு எந்த ஒரு சாய்ஸும் இல்லை, அவள் சொல்கிறபடி தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும், அப்போ தான் நம்மளால் உயிர் பழிக்க முடியும்னு. அப்போ மேட் சொல்கிறான், என்ன தான் அவன் சொன்னாலும் நம்ம தான் திருப்பி ட்ராகனாக ரீபாயினாக இருக்கணும், அந்த விஷயம்லாம் என்னால் சுத்தமாக நம்ப முடியல, பாரு நம்மக்கிட்ட ஏதாவது விங்ஸ் இருக்கா, நம்மக்கிட்ட ஒரு ஃபெதர் கூட இல்லை, அது மட்டும் இல்லாமல் ட்ராகன் போன தர உலகத்தை அழிச்சிச்சுன்னு சொன்னாங்க, இப்போ பிறக்கிற ட்ராகன் உலகத்தை காப்பாற்றுன்னு சொல்கிறாங்க, இது என்ன கதைனே புரியலன்னு. அப்போ அங்கே வந்து முறைன்னு சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்ட ட்ராகனோட கதையெல்லாம் மறந்துடுங்க, இப்போலேருந்து உங்களோட ஜேர்னியை டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாறப்போது, இப்போதைக்கு கிடைக்கிற நேரத்தில் ரெஸ்ட் எடுங்கன்னு. நெக்ஸ்ட் நைட் ஆகிடுச்சு, எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. கேம்பில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்க போது எக்வின் கிட்ட வந்து முறைன் வந்து அவ்வளோ தனியாக வெளியில் கூப்பிட்டு வரா. இந்த விஷயத்த தூங்காமல் முடிச்சுட்டு இந்த ரேன் நோட் பண்ணுறான். இப்போ எக்வின் மொரேன் கிட்டே கேட்குறா, அசதே ஆகிறதுக்கு மொத்தம் 3 ரூல்ஸ் இருக்குது, அந்த 3 ரூல்ஸை பிரேக் பண்ணவே கூடாது, நீ அந்த பர்சனை கொலை பண்ண மூலியமாக அதை பிரேக் பண்ணிட்டேன்னு. அதுக்கு மொரேன் சொல்கிறான், நான் ஒன்றும் அந்த பர்சனை பிரேக் பண்ணல, ஒரு வேளை அவனை அந்த ஷிப்பை விட்டுட்டு அங்கே போக விட்டுருந்தா என்ன இருக்குன்னு. அதுக்கு எக்வின் சொல்கிறான், அவன் போட்டில் அந்த பக்கம் போன உடனே மான்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவனை போட்டு தள்ளியிருக்கோம், அதுக்கப்புறம் அந்த போட்லேயே நம்மளையும் வந்து நம்மளையும் போட்டு தள்ள பார்த்துருக்கணும். அப்போ மொரேன் சொல்கிறான், அப்போ நான் பண்ணது கரெக்ட் தானே, நான் ஒன்றும் அவனை போட்டு தள்ள, அவனோட விதியை அவனே தேடிக்கிட்டானே. ஆசைதே அவரத்துக்கு 3 ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மொரேன் அந்த 3 ரூல்ஸும் சொல்கிறான், ஃபர்ஸ்ட் வந்து பொய் சொல்லக்கூடாது, ரெண்டாவது வந்து எங்கள் பவரை வந்து யாரையும் தாக்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது அன்டில் எங்களோட உயிர் வந்து ஆபத்தில் இருக்காது, மூணாவது வந்து இதை யூஸ் பண்ணி நாங்கள் எந்த ஒரு வெப்பனையும் யூஸ் பண்ணக்கூடாது, இதே மாதிரி பண்ணால் நீ கூட ஒரு ஆசைதே ஆகலான்னு சொல்கிறேன். அதுக்கு எக்வின்னு எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி ஆசை இல்லைன்னு. அப்போ மொரேன் சொல்கிறான், உனக்கு ரொம்பவே நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உன்னால் அந்த ஒன் பவரை யூஸ் பண்ண முடியும்னு. அதுக்கு எக்வின் சொல்கிறான், எது என்னால் காத்து கேட்க முடியும் அதை தான் நீ சொல்கிறேன்னு. மொரேன் சொல்கிறான், இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு அந்த பவர் இருக்குது, எல்லாருமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மொரேன் அவகிட்ட இருக்க ஒரு செயினை இப்போ எக்வின் கிட்ட காட்டுறான், இந்த செயினை நீ உத்து கவனி, இது ஒரு சோழல் மாதிரி இருக்கட்டும், இதுலேருந்து உனக்கு சவுண்டு கேட்குதான்னு எக்வின் வந்து கேட்குதுன்னு சொல்கிறான். அப்போ மொரேன் சொல்கிறான், ஃபஸ்ட்டு ரெண்டு நீ கேட்டது என்னோட சவுண்டு, மூணாவது நீ கேட்டது உன்னோட சவுண்டு, எல்லாருக்குமே
அது யூனிக்கான பவரை இண்டிகேட் பண்ணுது. ஸோ உனக்கூட ஆசதை ஆகிறதுக்கு ரொம்பவே நல்ல சாய்ஸாக இருக்குது. நீ வந்து இதை அங்கே வந்த உடனே டிசைட் பண்ணலான்னு சொல்கிறான். இப்போ எக்வினும் அதை பற்றி யோசிச்சா அவளும் ஒரு ஆசதை அவளும் தான் இப்போ டிசைட் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ரேண்ட் வந்து இப்போ கேம்ப் விட்டு வெளியில் வந்து படுத்துட்டு இருக்கான். எக்வின் வந்து அவள் பக்கத்தில் போய் படுக்கிறா. அதுக்கு ரேண்ட் சொல்கிறான், இன்னைக்கு நைட்டு நான் கொஞ்சம் தனியாக தூங்குறேன், எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு. பக்கத்தில் ஒரு சின்ன கேம்ப் ஃபயர் போட்டுட்டு பெரியன் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். அவன் காலில் ஒரு செமையான காயம் இருக்குது. அப்போ எக்வின் அந்த இடத்துக்கு வரா. பெரியன் வந்து எக்வின் கிட்ட கேட்குறான், திருப்பி நம்மளோட லைஃப் பழைய மாதிரி ஆகுமா, நம்மளால் நம்மளோட வீட்டுக்கு போக முடியுமா? அதுக்கு எக்வின் சொல்கிறான், இப்போ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா திருப்பி நம்மளால் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு. நெக்ஸ்ட் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். சடனாக எழுந்திருக்கான். அவனோட வாயில் ஏதோ ஒரு விஷயம் மாட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. தொடர்ந்து இரும்பலாம் எடுத்துகிட்டு இருக்கான். வாய்க்குள்ளே கை விட்டு எடுத்தால் ஒரு வவ்வால் வருது. அது பார்த்தா ரொம்பவே ஷாக் ஆகிறான். திடீர்னு எழுந்திருக்கான். அப்போ தான் அவன் கனவுன்னு நினைக்கிறான். பார்த்தா அந்த வவ்வால் வந்து அவன் பக்கத்தில் செத்து கிடக்குது. ரொம்பவே ஒரு ஷாக்காக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் கனவுல ஏதோ ஒரு உருவத்தை அவன் பார்த்த மாதிரி இருக்குது. இதை உடனே மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லலான்னு போகிறான். மற்றவங்க எல்லாருமே பார்த்தா அதே மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்க வாயிலேருந்து ஒரு வவ்வால் வாந்தி எடுத்து வச்சுருக்காங்க. எல்லாருமே இப்போ ரொம்ப ஷாக்காக இருக்கிறாங்க. எல்லாருமே இப்போ இந்த விஷயத்தை மொரேன் கிட்ட சொல்கிறான். அப்போ மொரேன் சொல்கிறான், இந்த மாதிரி இதுக்கப்புறம் நடந்தால் என்கிட்ட உடனே சொல்லுங்கள். யாரையாவது நீங்கள் உங்கள் கனவில் பார்த்தீங்களா, இல்லை நைட்டு யாராவது உங்கள் கூட வந்து பேசின மாதிரி இருக்கா? அதுக்கு எல்லாருன்னு சொல்கிறாங்க, யாரோ ஒரு உருவத்தை நாங்கள் பார்த்தோம், ஆனால் அவன் என்கிட்ட எதுவுமே பேசலைன்னு மொரேன் சொல்கிறான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்தால் உடனே என்கிட்ட சொல்லணும். சரி வாங்க, நம்ம எல்லோரும் இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு உடனே அவங்களோட குதிரையில் ஏறி எல்லோரும் கிளம்புறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரேண்ட் மட்டும் மொரேன் கிட்ட கேட்குறான், நீ இதுக்கு முன்னாடி நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லலை, இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லலை. அப்போ மொரேன் சொல்கிறான், இப்போ வந்து நம்ம ஒயிட் டவருக்கு போகிறோம். அதுக்கு ரேன் கேட்குறான், நான் வந்து ஒயிட் டவரில் என்ன பண்ண போகிறேன், அது வந்து லேடிஸ்க்கான இடம், நாங்கள் எங்களை மாதிரி ஜென்ஸ் வந்து நாங்கள் அங்கே என்ன பண்ண போகிறோம். அதுக்கு மொரேன் சொல்கிறான், இப்போ உங்களுக்கு வேறு எந்த ஒரு சாய்ஸும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் நீ கேட்குற கேள்வியெல்லாம் எனக்கு கடுப்படிச்சுட்டு இருக்கு, வேணும்னா வா, இல்லைனா இந்த இடத்துல கடந்து சாவிடான்னு சொல்லிட்டு மொரேன் அந்த இடத்துக்கு போகிறான். இப்போ ரேன் வந்து அங்கே இருக்கிற மற்ற எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு அவங்க கூட கூட்டு போகலாம், நம்ம இவ கூட போவேணும்னு சொல்ல ட்ரை பண்ணுறான். ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ வேறு சாய்ஸே இல்லை, நம்ம உயிர் வாழணும்னா அவன் சொல்கிற மாதிரி தான் கேட்டாகணும், அவளால் மட்டும்தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் சொல்லிட்டு எல்லாருமே இப்போ சேர்ந்து திருப்பி மொரேன் கூட போகிறாங்க. அப்போ அவங்க போயிட்டு இருக்க வழியில் பார்த்தீங்கன்னா ஒயிட் க்ளோக்ஸ் மெம்பர்ஸ் எல்லோரும் வந்துடுறாங்க. தூரத்தில் அவங்க பார்த்துட்டு மொரேன் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான், நான் வந்து ஒரு ஆசதாய் விஷயத்தையே சொல்லாதீங்க, அந்த மாதிரி சொன்னால் நம்ம எல்லாருமே அவங்க ஆன் த ஸ்பாட்லேயே போட்டு தள்ளுவாங்க சொல்லிட்டு மொரேன் வந்து அவளோட மோதிரத்தை கட்டி லேண்ட் கிட்ட கொடுக்குறா. இப்போ யார் நம்மன்னு கேட்டால், நான் ஒரு ஃபாலன் ஹவுஸ்லேருந்து வந்திருக்கேன், நீங்கள் எல்லாருமே என்னோட காம்ரேட்ஸ்ன்னு சொல்லுங்கள். இப்போ ஒயிட் க்ளோக் மெம்பர் இவங்ககிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க, நீங்கள் யார், எதுக்காக இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு. அதுக்கு மொரேன்னு சொல்கிறான், நாங்கள் எல்லோரும் அந்த ஊருக்கு போனோம், அதுக்காக தான் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறேன், இவங்க எல்லாருமே என்னோட காம்ரேட், சரி போங்கன்னு அந்த ஒயிட் க்ளோக் மெம்பர் சொல்லிட்டாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு ஜந்துவோட என்ட்ரி கொடுக்குது. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு லேடியோட கையை வெட்டிட்டு ஒரு குருவியை கடிச்சு வாயிலேருந்து ரத்தத்தை கக்கினால அவன் தான் வந்திருக்கான். அவன் வந்து உங்ககிட்ட நான் விசாரிக்கணும்னு சில விஷயம் விசாரிச்சுட்டு இருக்கான், நீங்கள் எதுக்காக அந்த ஊருக்கு போகிறீங்கன்னு கேட்குறா. அப்போ மொரேன் சொல்கிறான், அந்த ஊரில் என்னோட சிஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, நான் அவங்கள பார்க்கறதுக்காக தான் போகிறேன், நான் இப்போ ஈஸ்ட்டை போகிறேன், எங்கேருந்து வரேன்னு கேட்ட உடனே மொரேன் நான் வர இடத்த சொல்கிறான். அப்புறம் மொரேனை செக் பண்ண போது மொரேன் சொல்கிறான், பாவம் என்னோட ஷோல்டரை தொடாதீங்க, எனக்கு ரொம்பவே காயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காயத்தை கேட்குறான். அவங்க கேட்குறாங்க, எப்படி இந்த காயம் வந்துருச்சுன்னு. அதுக்கு மொரேன் சொல்கிறான், நான் சொன்னாலும் இந்த விஷயத்தை நம்ப மாட்டீங்க, ஒரு பண்ணி மூஞ்சி வாயம் ஒருத்தவன் இருந்தால் அவன் வந்து அவன் கையில் இருக்க கோடாலையால் என்னோட நெஞ்சில் குத்திட்டான், அதனால தான் எனக்கு இந்த காயம் இருக்கும், நான் சீக்கிரமாக ஊருக்கு போய் இந்த காயத்தை ஹீல் பண்ணி ஆகணும். சரின்னு அவங்கள அனுப்பி விட்டாங்க. அவங்கள அனுப்பி விட்டு அவங்க சொன்ன லொக்கேஷனை இப்போ செக் பண்ணதுக்காக ஒயிட் க்ளோக் மெம்பர் ரெண்டா பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. இப்போ எக்வின் மொரேன் கிட்ட கேட்குறா, எதுக்காக உன்னை நீ ஹீல் பண்ண முடியாதுன்னு போய் சொன்னால், நீ தான் பொய்யே சொல்ல மாட்டேன்னு என்கிட்ட சொன்னல. அதுக்கு மொரேன் சொல்கிறான், நான் ஒன்றும் பொய் சொல்லலை, எங்களோட பவரை யூஸ் பண்ணி எங்களால் எங்களே ஹீல் பண்ண முடியாது, என்னால் அடுத்தவங்களை மட்டும்தான் ஹீல் பண்ண முடியும்னு. இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்க போது மேட் அண்ட் மற்றவங்கலாம் அவங்களோட கிராமத்தை பற்றி ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அப்போ மொரேன் வந்து அந்த பாட்டுக்கான அர்த்தத்தை சொல்கிறான், இதுக்கு முன்னாடி ஒரு வார் நடந்துச்சு, அந்த வாரில் உங்களோட கிராமத்தை வந்து ஒரு பெரிய பீஸ்டெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த நாட்டோட ராணி வந்து அவங்களோட சப்போர்ட்டை அனுப்பியிருந்தாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் அவங்களால சப்போர்ட்டை அனுப்ப முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் உங்களோட ஆளுங்க தான் ரொம்ப நல்லா தொடர்ந்து பேட்டில் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ஆனால் அந்த பேட்டிலில் ஜெயிக்கிறதுக்கு எந்த ஒரு சான்ஸும் இல்லைன்னு உங்களோட மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் விடாமல் அவங்க போராடிக்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப நாள் எந்த ஒரு ஹெல்ப் வராமல் அவங்க தனியாக போராடிக்கிட்டே இருந்தாங்க. இந்த ட்ரோல் வாரில் சண்டை நடந்துகிட்டு இருக்கு போது உங்கள் ஊரோட வம்சாவதியை அழிஞ்சிடக்கூடாதுன்னு சில சின்ன பசங்களை உமன்ஸு மட்டும் மலையில் போய் ஒரு இடத்துல ரகசியமாக தங்க சொல்லிட்டாங்க. ஆனாலும் வார் கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்துச்சு. இந்த நாட்டோட ராணி ஒரு ஆசைதே தான் ஃபைனலாக அவங்களோட மக்கள் எல்லாரையும் காப்பாற்றணுன்னு அவங்க அந்த ஒன் பவரை ஃபுல்லாக யூஸ் பண்ணாங்க. யூஸ் பண்ணி ஒரு பெரிய தீ பிழம்பே யூஸ்
பண்ணி அந்த எல்லா ட்ரோலையும் சாவடிச்சு இந்த வாரில் ஜெயிச்சாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட மக்களும் எல்லாருமே இறந்துட்டாங்க. நிறையா ஒன் பவரை யூஸ் பண்ணனால அவங்களோட உடம்பும் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க. இது வரைக்கும் வரலாற்றிலே அவங்க தான் ஒன் பவரை அதிகமாக யூஸ் பண்ணவங்க. அவங்க அளவுக்கு யாராலையும் இதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியுமான்னு கூட நம்மளுக்கு சுத்தமாக தெரிலன்னு. நெக்ஸ்ட்டு எல்லோரும் திருப்பி ஒரு இடத்துல கேம்ப் போட்டு தங்கியிருக்காங்க. அப்போ லேன் வந்து மொரேன் கிட்டே கேட்குறான், அந்த ஒயிட் க்ளோக் மெம்பர் தான் உன்னோட சிஸ்டர்ஸ் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டாங்களா? மொத்தமாக உன்னோட சிஸ்டர்ஸ் 8 பேர் தானே வந்தாங்கன்னு அதுக்கு மொரேன் சொல்கிறான், ஆமாம் நாங்கள் மொத்தமாக 8 பேர் வந்தோம், ஆனால் அவன்கிட்ட மொத்தமாக 7 மோதிரம் இருந்துச்சு. அதுலேருந்தே கிளியராக தெரியுது அவன் 7 பேரையும் கொலை பண்ணிட்டான். நான் மட்டும்தான் இப்போ தனியாக இருக்கேன், நம்மளுக்கு வேறு வழியில் சீக்கிரமாக நம்மளோட ஊருக்கு போய் ஆகணும், என்னோட ஊண்ட வேலை நம்ம ஹீல் பண்ணி ஆகணும்னு. நெக்ஸ்ட்டு நைட் எல்லோரும் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ எக்வின் வந்து ஏதோ இங்கே விசித்திரமாக ஒரு விஷயம் நடக்குதுன்னு நோட் பண்ணுறான். என்னன்னு பார்த்தா ட்ரோலர்ஸோட ஆர்மி எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. உடனே இவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகிறதுக்காக அவங்க குதிரையில் போயிட்டு இருக்காங்க. முறையினால இப்போ கண்ணை கூட முழிக்க முடியல, அதால அவரோட காயம் ரொம்பவே டீப்பாக இருக்கனால இப்போ அவள் ஆல்மோஸ்ட் ஒரு அன்கான்ஷியஸ் ஆன ஸ்டேஜில் இருக்கா. அவரால் ஏஞ்சி நிற்க கூட முடியல. அவளை தூக்கி வச்சுட்டு லேன் வந்து இப்போ அவரோட குதிரையில் போயிட்டு இருக்காரு. எல்லாருமே இப்போ தப்பிக்கிறதுக்கு ஒரு இடத்த போயிட்டு இருக்காங்க. வேற வகையை எல்லாமே ஷேடோ சிட்டிக்குள்ளே போகிறாங்க. ஷேடோ சிட்டி கிட்ட கேட்டுக்கு போனோடனே அந்த குதிரை கூட உள்ளே போகிறதுக்கு பயப்படுது. அண்ட் அங்கே இருக்க எல்லா மான்ஸ்டர்ஸுமே வெளியில் நிற்கிது. அப்போ வந்து சொல்றாரு எல்லார்கிட்டயும், நம்மளுக்கு இப்ப வேற சாய்ஸ் இல்லை, இந்த சிட்டிக்குள்ள நம்ம போய் கொஞ்ச நாள் இருப்போம், இந்த சிட்டி ரொம்பவே டேஞ்சர் தான், ஆனா இந்த சிட்டிக்குள்ள இந்த மான்ஸ்டர் எல்லாம் வரமாட்டாங்க, சோ நம்ம இந்த சிட்டிக்குள்ள கொஞ்ச நேரம் சேஃபா இருக்கணும், அந்த இடத்துக்குள்ள போறாரு. எல்லாரும் கேட்குறாங்க இது என்ன சிட்டி, எதுக்காக மான்ஸ்டர்ஸ்லாம் இந்த இடத்துக்குள்ளே வரமாட்டாங்கன்னு. அப்போது லேன் எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த இடத்தோட பேர் ஷேடோ லகாத். இதோட அர்த்தம் என்னென்னா ஷேடோ இட் செல்ஃப், அதாவது ஷேடோ வந்து இங்கே வாழ்ந்துன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா இந்த சிட்டி தான் வேர்ல்டே பவர்ஃபுல் சிட்டி, நிறைய வெல்த்தான சிட்டி. மேனத்தன் வார்ல ட்ரோலக்ஸுக்கு எதிராக மற்ற நேஷன்லாம் சண்டை போட போது இவங்களோட பீப்பிளை அனுப்புறேன்னு இவங்க சொன்னாங்க. ஆனால் இவங்க அனுப்பவே இல்லை. அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்க கிட்ட இருக்க பணம் காசெல்லாம் போட்டு ஒரு பெரிய செவரை கட்டிட்டாங்க. யாராலையும் அதனால உள்ளே வர முடியாதுன்னு இவங்க எந்த ஒரு வார்லையும் பார்ட்டிசிபேட்டே பண்ணல. வார் முடிஞ்ச உடனே அந்த வாரில் உயிரோடு இருக்க மக்கள் எல்லாம் திருப்பி இந்த இடத்துக்குள்ளே தஞ்சம் போகலான்னு பார்த்தாங்க. இந்த கிட்ட கேட்டு கூட இல்லாதனால இந்த செவத்தை உடச்சி உள்ளே வந்தாங்க. ஆனால் அவங்க உள்ளே வந்து பார்க்கும்போது இங்கே யாரும் உயிரோடே இல்லை. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இவங்க யாரும் ஹெல்ப் பண்ணாதனால அது ஒரு ஈவில் இங்கே குரூப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஈவில் இந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாருமே அழிச்சிருச்சு. ஈவில் இங்கே இருக்கிறத பார்த்துட்டு இங்கே இடத்துல மான்ஸ்டர்ஸ் கூட வரதில்லை, இங்கே ஒரு உயிரினம் கூட இருக்கிறது இல்லைன்னு. இப்போதைக்கு நம்ம இங்கே சேஃபாக இருக்கிறோம், ஆனால் நீங்கள் எந்த விஷயத்தையும் தொடாதீங்க, இங்கே என்ன டேஞ்சர் இருக்கும் நம்மளுக்கு சுத்தமாக தெரியாதுன்னு லேண்ட் சொல்கிறாரு. இப்போ பெரியன் கொஞ்சம் சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட மேட் போய் கொஞ்சம் ஆறுதல் சொல்கிறாரு, உன்னோட ஒய்ஃப் தான் இந்த நைஃபை எனக்காக செஞ்சு கொடுத்தா. அவன் எப்பயுமே என்கிட்ட சொல்லுவா, இந்த நைஃப் இந்த டூல்ஸ் எல்லாம் நான் யாருமே கொலை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணல, இது வந்து நான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறேன், ஸோ இதை யூஸ் பண்ணி நீ யாருமே கொலை பண்ணக்கூடாதுன்னு அவன் சொன்னான். அதனால நானும் இதை எந்த ஒரு ஆயுதமாகவும் யூஸ் பண்ணல, இதை இவ்வளோ நல்லா யூஸ் பண்ணி நான் ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரி விஷயம்தான் கட் பண்ணியிருந்தேன், உன்னோட ஒய்ஃபோட நினைவுக்காக இதை நீ வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நைஃபை இப்போ பெரியன் கிட்ட கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் நைட் எல்லாரும் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ வெளியில் யாரோ ஒரு பர்சன் நடமாடுற மாதிரி மேட்டுக்கு ஃபீல் ஆகுது. மேட் வந்து வெளியில் போய் பார்க்குறாரு, ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை. அந்த இடத்துல ஒரு பொட்டி இருக்குது, அந்த பொட்டியை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த பொட்டிக்குள்ளே ஒரு கத்தி இருக்குது. அந்த கத்தியை ஓப்பன் பண்ணோடனே திடீர்னு அங்கே ஒரு அமானுஷமான விஷயம் நடக்குது. அதாவது அங்கே ஒரு பெரிய நிரல் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. அங்கே இருக்க குதிரையை அந்த நிரல் சாப்பிட்டுட்டு அதை டோட்டலாக அப்படியே எரிச்ச மாதிரி பஸ்பமாக்கிடுச்சு. எல்லாருமே அதை பார்த்துட்டு பயத்தில் அலறி அடிக்கிறாங்க. மொரேனுக்கு இப்போ தான் கொஞ்சம் நினைவு திரும்பி இருக்கு. லேண்ட் கிட்ட கேட்குறாங்க, அடப்பாவி உன்னை காப்பாத்துன்னு சொன்னால் எதுக்காக இங்கே கொண்டு வந்த, நம்ம எல்லாருமே இப்போ சாவடிக்க போறேன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ வந்து அங்கே ஸ்ப்ரெட் ஆகி எல்லாரையும் போட்டு தரலான்னு பார்க்குது. எல்லாருமே ஒரு திசையில் ரெண்டு ரெண்டாக பிரிஞ்சு ஓடுறாங்க. மொரேன் லேண்ட் குதிரையை எடுத்துக்கிட்டு வந்த வழியிலே போட பார்க்குறாங்க. மேட் அண்ட் ரேண்ட் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு கேட் இருக்குது, அந்த கேட்டை தாண்டி குதிச்சுட்டு ரேண்டு போயிட்டாரு. அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ மேட்டும் அந்த வழியில் போயிட்டாரு. ரெண்டு பேருமே அங்கே இருக்கிற ஒரு சின்ன கேப் வரையா அந்த இடத்த விட்டுட்டு வெளில போயிட்டாங்க. அதாவது அந்த வாலை விட்டுட்டு வெளியில் வர்றாங்க. ஆனால் அந்த வாலை சுட்டிட்டு பார்த்தீங்கன்னா லைக்கே ரிவர் மாதிரி இருக்குது. அந்த ரிவரில் அங்கே இருக்கிற ஒரு மரத்தோட கிளையை உடச்சிட்டு இவங்க நீண்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரேண்ட் அண்ட் எக்வின் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த வாலுக்கு மேலே போயிட்டாங்க. இப்போ அந்த ஷேடோ வந்து அவங்களை போட்டு தள்ள வந்து வேறு வழியே இல்லாமல் அந்த வால்லேருந்து கீழே குதிச்சிட்டாங்க. ஆனால் அங்கே தண்ணி இருக்கனால அவங்க உயிர் தப்பிச்சிட்டாங்க. இப்போ திருப்பி ஸ்விம் பண்ணிட்டு அவங்க கரைக்கு போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் முறை நான் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்த வழியில் குதிரை எடுத்துட்டு வெளியில் போயிட்டாங்க.
மொரேன் அவங்களோட காயத்தில் இன்னும் கஷ்டப்படுறதுனால லேன் வந்து மொரேனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து லேனோட கழுத்தில் கத்தி வைக்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம நினைவி தான். அதாவது மான்ஸ்டர் கூட்டிகிட்டு போய் அவங்க செத்துட்டாங்கன்னு நினச்சா, ஆனால் அவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. நினைவி வந்து மொரேன் லேன்கிட்ட சொல்கிறாங்க ஒழுங்கு மரியாதை அவங்க எல்லோரும் இருக்க இடத்துக்கிட்ட சொல்லிவிட்டு இல்லைனா ஒன்று போட்டுத்தல்வேன்னு. இது ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தான் சொல்லணும். நினை வந்து இன்னும் உயிரோடு இருக்காங்க, ஆனால் கூட பார்த்தீங்கன்னா அவங்களால எப்படி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்க முடியும், அதுதான் ஒரு பெரிய க்வெஸ்டின் இருக்குது. ஒருவேளை அவங்க ஏதாவது ஒரு குதிரையை கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்களா, அப்படினா கூட மான்ஸ்டர்ஸ்லாம் தாண்டி அவங்க எப்படி வந்தாங்க அப்பா என்ன யோசிக்க போதே மண்டையை பிச்சிருக்கு. இதுக்கு எல்லா ஆன்சரும் நம்மளுக்கு அடுத்த எபிசோடில் தான் தெரியணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எபிசோட பற்றி உங்கள் ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.